என்ன சொல்றாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் சிலது சிலது நான் சொல்றேன், நூத்து கணக்கில் இருக்கிறது. அறிவாளிகள் புரிந்து கொள்வதற்கு ரெண்டு மூணு போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகையை நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்று போய் தக்பீர் கட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பள்ளிவாசல்ல போய் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப நேரம் தொழுவணும் அப்படின்னு நான் தக்பீர் கட்டி ஜமாத் தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கிறேன். நிக்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பெண்கள் அந்த காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, வருவது மார்க்கத்தில் உள்ள ஒரு வழிமுறை. அது இல்லாததுனாலதான் பையத்தில் பொம்பளை ரொம்ப ஏமாறுறாங்க, மார்க்கம் தெரியல, பயான் கேட்க முடியல. அப்ப பள்ளிவாசலுக்கு வர்றத தடுத்து விட்டாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். கை குழந்தையை வச்சுக்கிற பெண்கள் கை குழந்தையோட கொண்டு வந்துருவாங்க, அப்படி ஒரு ஓரமா போட்டுவிட்டு தொழுகையில் ஈடுபடுவாங்க. அப்ப அந்த குழந்தை உயிரிழந்து கத்தும், அம்மா இல்லாட கத்தும்ல, அம்மாவை தொழுகையில தக்பீர் கட்டிருச்சுன்னா குழந்தை என்ன பண்ணு? கத்த ஆரம்பிக்கும். கத்துனா என்னவாகும்? குழந்தைய அம்மா மனசு என்ன பாடுபடு? அந்த அம்மா தொழுகையிலே இருக்கு, அந்த அம்மா மனசு அங்க போயிடும். அந்த குழந்தை அலுவலத்தில் போயிடும், எப்ப இந்த அந்த மனசை போட்டு நீட்டுறாரு, எப்ப முடிக்குவாரு, அப்படி வருமா இல்லையா, அப்படி வர ஆரம்பிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில நான் தொழுகையிலே போய் நிற்கிறேன். அப்ப வந்து அஸ்மவு புக்கா சபி, சிறு குழந்தைகளுடைய அழுகை சத்தத்தை நான் கேட்கிறேன், காதுல விழுகிறது. உடனே அந்த தாயுடைய மனதை கவனத்துல கொண்டு சாட்டா முடிச்சிருந்தேன், சுருக்கமா முடிக்கிறேன். இப்ப என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவும் பொழுது இந்த அழுகை சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? ஒன்றி ஏன் போகல? ஒன்றி போனா என்ன செய்யக்கூடாது? நீ அழுதா என்ன, தொழுதா எனக்கு என்ன, வேண்டிய குழந்தை அழுவுறது ஏன் தெரிஞ்சிச்சு? குழந்தை அழுவது இல்லைங்க, அது ஏன் ரசூலுல்லாஹ் காதுல உழுந்துச்சு? அப்படிதான் தொழுவ ஏழும். எப்படி தொழுவ ஏழாது? நான் கேட்கிறேன், சர்க்காரை கொண்டுட்டு வா, சர்க்கார சீடக்கா தொழுவ சொல்லு, முதுகுல ஏறி ஒரு குத்து குத்துறேன், ஒன்றை சொல்லு பாப்போம். முதுகுல கூட வேணாம், மூஞ்சுக்கு நேரம் கஜி கொண்டு வரேன், கொண்டு வர்றேன், அப்படி நீங்க சொல்லு பாப்போம். உன் சர்க்காரை கொண்டு வாடா, ஒன்றி போய் தொழுவ சொல்றீங்கள, அவன் ஒன்றி போய் தொழுகிறானா பித்தாட்டம் பண்றானான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோமா? வைத்தியசாவை கொண்டு வர்றியா? அதுக்கு மேல பெரிய சர்க்கார் இருந்த கூட்டிட்டு வரியா? வா இந்த மேடையில் நிப்பாட்டு, ரெண்டரை காசு தொழுவு சொல்லு, நான் கத்தியை கொண்டு வர்றேன். என்ன செய்வாரு? என்னை விட்டுப்பா, நான் இல்ல. அப்ப ஏன் ஒன்றி போல? நீ ஒன்றி போறது இருந்தா நீ பாட்டு நிக்க வேண்டிய, நிக்கணும். கத்தியை கொண்டு வந்தாலும் துப்பாக்கியை கொண்டா காட்டினாலும் என்ன செய்யணும்? ஓ இப்படி கட்டுவாங்களா, இப்படி கட்டி என்ன செய்யணும்? எந்த செய்கா நிப்பியா? அப்ப பிராடு, ஒன்றி போறதுங்கிறது வெளியே தெரியாதனால ஏமாத்துற. ஆரம்ப கட்டமான சகாபாக்களுக்கு வந்து தொழுகை முறை அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி தொழுகிற ஆள் என்ன செய்யறாரு? அவரும் ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, அவர் பின்னாடி நின்று அவர் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹ்வும் பாக்குறாங்க, பாக்குறாங்க, கண்ட்ரோல் பண்ண ஏறல. என்ன ஏறல? உங்களுக்கு ஓத இயலுமா? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களால ஒரு ஒரு சீராக உங்களுக்கு பேச இயலுமா? இது காதல உழுந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பேச இயலாது, ஒழுங்கா பேச இயலாது. அப்ப தொழுகையில நிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னாடி ஒருத்தர் ஓதுறாரு, ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, ரெண்டும் வந்து வாயும் செவியும் முரண்படும் போது அது கவனம் செலுத்த முடியல, கொள்ளப்புறாங்க. ஒரு மாதிரியா தட்டு தடுமாறி தொழுது முடிச்சிட்டு யாருப்பாது, யாரு பின்னாடி இருந்து ஓதுனதுன்னு கேட்கறாங்க. ஏன் கேட்டாங்க? ஏன் கேட்டாங்க? ஒன்றல, ஒன்றி போன என்ன செய்யணும்? தெரியாதப்பா, நீ ஓதனியோ எனக்கு தெரியாத, அப்படிலாம் சொல்லணும். ஒன்றி போவாதனால கேட்டாங்க, அது யாருப்பா ஓதுனது? நான் தான். நீ ஓதுனது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்னைய ஓத கூடாம குழப்புதுப்பா. அதனால இமாம் ஓதுனா கேட்டுக்கிட்டீங்க, இமாம சத்தமா ஓதுனா பேசாம கேட்டுக்கிட்டு இருப்பியா? நான் ஒரு பக்கம் ஓது, நீ ஒரு பக்கம் ஓதுனா நான் கவனமா எனக்கு தொழுவ முடியுமா? இது எதை சொல்லுது உங்களுக்கு? என்ன சொல்லுது? ஒன்றுதல் மேட்ரு இஸ்லாத்தில் இல்லை. மனுஷன் எப்போது மனுஷனா தான் இருப்பான். ஒன்றி போறதுங்கிறது மனுஷனுக்கு உள்ளது இல்ல, கம்ப்யூட்டரா நீ மிஷினா ஒன்றி போறதுக்கு. மூளை உள்ளவன் மனசு உள்ளவன் மனம் ஒரு குரங்குங்கிறான் பாருங்க, அது வாட்டுக்கு கிட்டு போவோம், அப்புறம் அங்கிட்டு போவோம், கிளைக்கு கிளை தாவும் சொல்றான்ல, அது பல மாதிரி
அது ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல என்ன செய்யாது, நிக்கவே நிக்காது. அப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கும் பொழுது நீ என்ன போய் ஒன்ற, இது ஒண்ணு கிடையாது. நாலு ரக்கா தொழுக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. ஒன்றுனா கொடுப்பாங்களா, ஒன்றுனா கொடுப்பாங்களா என்ன? நீ தான் ஆயிரம் கணக்கு பார்க்கற கொடுத்துருவ. அல்லாஹ்வுடைய ரசூலு நீனே சர்க்காரே ஒன்றுனா சர்க்காருக்கு சர்க்கார் ஒன்றியிருப்பாங்களா இல்லையா? அப்ப அவங்க ஒன்றியிருப்பாங்க. அப்ப ஒன்றியிருப்பார்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு ரக்காத்துக்கு பதிலாக ரெண்டு ரக்காத்துல சலாம் கொடுத்துருப்பாங்களா? ரெண்டு ரக்காத்துல சலாமும் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் முழிக்கிறாங்க, என்ன இது நாலு ரக்காத்துல, அது லுஹரா அசரான்னு சொல்லப்படல, நாலு ரக்காத்துன்னு வருது, ஏதோ ஒரு லுஹர்னு வச்சுக்கிறோமே. சலாம் கொடுத்துட்டு பாக்குறாங்க, அப்படி ஒருத்தன் சுட்டி காட்டல, அப்படி ஒரு தூண்ல போய் சாஞ்சிக்கிட்டாங்க. இப்படி மெதுவா சஹாபாக்கள் வந்து கிட்ட வந்து துல்லியதைந்து ஒரு சஹாபி வந்து கசூரத்தி சலாத்துவம் நசீத்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுக இன்னையில இருந்து குறைஞ்சிருச்சா, நீங்க மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. என்ன ரசூல்லா குறைக்க குறைய முடியல, நம்ம நாடு ரெண்டாக்கிற அசரத்து ரெண்டாக்குனா உதச்சு பண்ணு, நீ யாரையா ரெண்டாக்குறதுண்டு? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இருந்தால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஓ இன்னையில இருந்து ரெண்டாயிருச்சு போல இருக்குன்னு அவர் மனசுல படுது. ரசூல் அவர் மறந்துட்டுதான் அவர் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, ரசூல்லா வந்து நாளை ரெண்டா தொழுதுருக்குறாங்க, அப்ப ஒன்னு என்ன இருக்குன்னு, இன்னையில இருந்து ஒரு புது சட்டம் வந்திருக்கணும், இனிமே ரெண்டு அல்லது மறந்து இருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு, அக்கசுரத்தி சலாத்தம் நசீத்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுக சுருங்கிருச்சா மறந்துட்டீங்களா கேட்கிறாரு. அப்ப ரசூல் சல்லாஹு சொல்றாங்க, குள்ளு தாலிக்கு லம்ய குன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மறக்கவும் இல்லை குறையவும் இல்லைங்கிறாரு. சுட்டி காட்டி ஞாபகம் வர மாட்டேங்குது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரெண்டு தொழுதது உண்மை, நாலுல ரெண்ட மறந்தது உண்மை, இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சது உண்மை. ஒருத்தர் சுட்டி காட்டும் பொழுது கூட அப்படிலாம் கிடையாதுப்பா, கரெக்டா தானே தொழுதுங்கிறாங்க. இல்ல சார் இல்ல இல்ல, நீங்க ரெண்டு தான் தொழுதீங்க. அப்படியா, நான் உங்களை போன்ற மனிதன். அப்ப சொல்றாங்க, இன்னமான பசரும் இசலுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், சீத்து போதக்கீரோனி, நான் மறந்துட்ட யாவப்படுத்த வேண்டியதான, ரெண்டுல சலாம் கொடுத்தல யாவப்படுத்த வேண்டியானப்பா, நானும் மனுஷன் தானப்பா. மர வந்து பித்த ரெண்ட காத்து தொழுகிறாங்க, அது இடையில எந்திரிச்சதுக்காக சஜிதா சாவும் செஞ்சுக்கிறாங்க, அது தொழுக சட்டம், அதுல போயிடும் டாபிக் கொள்கை செய்து வருவோம். அப்ப நான் இதுல என்ன விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க, இவர்கள் நினைப்பது போலவெல்லாம் அப்படி இரண்டரை அல்லாஹோடு கலந்து இவரே அல்லாவாக அல்லாவே இவராக என்ன நடக்குது கதை சொல்லுவாங்க. என்னது, ஒரு பெரியார் இருந்தார், இவங்களுக்கு ஆதாரம் குரான் ஹதீஸ் ஆதாரம் கிடையாது, ஒரு பெரியார் இணைஞ்சிருந்தான், அவர் போர்க்களத்தில் ஒரு அம்பு எய்தாங்கலாம், அம்பு போய் உள்ள மாட்டிக்கிருச்சான், யார் யாரோ எடுக்க வர்றாங்களாம், அவருக்கு எடுக்க முடியும் அம்புன்னா போய் மாட்டிக்கணும்ல, அம்புங்கிறது இப்படி போய் விரிஞ்சு வரும், வி ஷேப்ல வரும், அப்ப உள்ள ஒண்ணு இழுத்து விடுவீங்க பிச்சுக்கிட்டு தான் வரும், அம்பு உள்ள மாட்டிக்கிட்டு எடுக்க முடியலையா. அப்புறம் ஒரு சொன்னாரா, அவர் பெரியார்ட்ட சொன்னாங்களா, அவரை தக்பீர் கிட்ட சொல்லுங்க, அவர் தொழுகையில் நின்ற பிறகு உருவங்க ஒண்ணுமே அவருக்கு தெரியாது, ஒன்னு உருவனாங்களா ஒண்ணு தெரியலையா, என்னப்பா எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க, சலாம் கொடுத்துட்டு கொண்டு வாங்க சர்க்கார் கொண்டு வர அம்பு குத்துறேன். கதை சொல்லலாம் அப்படா, இன்னொரு கதை இல்ல, அந்த தப்ளிக்காலுக்கு விட்டு அவுத்து விட்ட கதை தான் அது, நீங்க எடுத்துட்டாங்க. ஒரு பெரியார் அப்படி தொழுதாராம் 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 தொழுதாராம், அப்படி ஒரு பறவை வந்துச்சான், தலையில உட்கார்ந்துச்சான், கூடு கட்டுனுச்சான், அது கூட அவருக்கு தெரியல, அவர் வாழ்ந்து தொழுது இருக்காராம், தலையில பறவை வந்து உட்கார்ந்து கூடு கட்டி நல்ல வேலை குஞ்சு பொறிச்சு வரைக்கும் சொல்லாம சொல்லாம விட்டாங்க, அப்படின்னு மாச கணக்கில் ஆயிரும் இது கூடு கட்டி பண்ணி பாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து கதை. இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, நம்மளை படைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு சைத்தான் என்ன செய்யறான், பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஓட்டம் எடுக்கிறான், பாங்கு சத்தம் முடிஞ்ச உடனே திரும்ப வர்றான். அந்த சைத்தான் எப்போ நல்ல கவனிங்க, பாங்கு சத்த கேட்டவன ஓடுறான், என்னடா இவங்க ஹையா லசலாங்க தொழுக கூடாது, நம்ம மக்களை கெடுக்க பார்த்தா இவங்க தொழுகிவான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஓட்டம் முடிக்கிறான், பாங்க முடிஞ்சுன்னு மர வர்றான், அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவனா கிடைக்குமானான்னு இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, மறுபடி மர ஓடுறான், இக்காமத்து கிடைச்சவன என்ன செய்யறான், மறுபடி ஓடுறான். இக்காமத்து முடிச்ச உடனே நல்லா கவனிங்க, பாங்குக்கு இக்காமத்துக்கு ஓடினான்ல, தொழுகைக்கு ஓட மாட்டானான், தொழுகைய தக்பீர் கட்டின உடனே உள்ளக்கு வந்து நுழைஞ்சிக்கிடுவான், எங்க நுழைஞ்சிக்கிடுவான், உன் உள்ளத்துக்குள்ள நுழைந்து கொண்டு உதுக்கூர் கதாவ கதா, அதை நினைச்சுப்பார், இதை நினைச்சுப்பார், அந்த கடை கணக்கு பார், இந்த கடை கணக்கு பார்,
அந்த கடனை யோசிப்பார், அவனை எப்படி கவுத்திருந்துவார் என்று உங்களுக்கு ஒரு கதாவ கதா. அதை பாரு, இதை பாரு, உங்களை வந்து யாவப்படுத்த சொல்லுவான், எந்த அளவுக்கு ஆக்கிடுவான், நம்ம தொழுதது நாளா மூணு ஆண்டு நமக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ஆக்கி விடுவான் என்றால், நாம தொழுதது நாளா மூணு ஆண்டு தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுவான். இந்த மாதிரி வந்தா என்ன செய்யுங்க, குறைஞ்சதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு மீதியை தொழுது முடிங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொன்னு நீ கவனிக்கணுங்க, ஒரு மனிதன் எதுல மறக்குவான், எதுல மறக்குவான், பெரிய நம்பர்களை தான் மறக்குவான். ஒரு 50 குடம் தண்ணியை வச்சாங்கன்னு வைங்க, 50 49 எண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிறண்டுருவோம். குடத்தை கொண்டாந்து வச்சுட்டே இருக்கிறாங்க, 1, 2, 3 50 குடம் வச்சுட்டேங்கிறான். நம்ம 49 50 அந்த எண்ணி பார்க்கறதுல என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். 50 25 எல்லாம் நமக்கு வந்து நம்பர் குழப்பக்கூடிய ஒரு நம்பர். ரெண்டுல எவனுக்காவது குழப்பம் வருமா? ரெண்டுல வருமாங்க, ரெண்டு தடவை குணம், ஒன்னு ரெண்டு, ரெண்டு தான், ரெண்டு தான், ரெண்டு தான். எதுல நம்ம யாவ சக்தி மறக்கும், ஒரு 5 10 போனா 10 11 9 10 11 12 12 13 என்கிற சந்தேகம் எல்லாம் இந்த ஒரு மனசுலயே என்னும் விரல் இல்லாம மனசுலயே என்னுவோமே, அந்த மாதிரியான நம்பர்கள்ல வந்து நமக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிரும். ரெண்டுல எல்லாம் வரவே வராது. நம்ம பாக்குறோம் தக்பீர் கட்டி மொத்தமே 2 தொழுகிறான், 1 2 சந்தேகம் வருது. அதாவது ஒரு 40 ரக்காத்து உன்னை தொழுவ சொல்லும் போது 35 36 சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு 7 ரக்காத்து தொழுவும் போது ஒரு 6 7 அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மொத்தத்துல 2 குழப்பம் வருமா? மொத்தத்துல 2 மறதி வருமா? வருது. நமக்கு வருது, சைத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னது எதுல எல்லாம் ஆக்கிப்படுவானா, வெளியே இருக்கிற விட உள்ளதான் அவங்க கண்ட்ரோல் கம்மிங்கிறாங்க. அதுக்கு என்ன பாயிண்ட்? அட வெளியே எல்லாம் ரெண்டுல எல்லாம் கரெக்டா இருப்பீங்களா? 2 3 இல்லாம குழம்புவ, மூணு விஷயத்துல எனக்கு குழம்புவ, குழம்ப மாட்டேன். ஒரு அதிகமான நம்பர்ல வரும்போது அவனுக்கு குழப்பம் ஏற்படும். தொழுகையில வந்து சைத்தானுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குது, இப்படித்தான் உன்னை பண்ணுவான். அப்ப சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மாதிரி நிலை வந்தா இந்த மாதிரி சர்க்கார் நீங்க வருவாங்க, அவன் கைய பிடிச்சி நீ முறிது வாங்குன்ற சொல்ல சொல்லல. என்ன சொல்லிட்டாங்க, சஜிதா சவ செஞ்சு போய்கிட்டே இரு, நான் தப்பு செஞ்ச யாவப்படுத்திட்டே இருக்கணும். முதலாவது விளங்கிட வேண்டியது, இந்த ஒன்றி போன வணக்கம் என்று இஸ்லாத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இல்லைன்னா, இப்ப வந்து ரமலான் மாசம், திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாப்தீன், தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹200 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 3 போஸ்ட் ஆபீஸ் தெரு மண்டலி சென்னை 1, போன் நம்பர் 6569081.